Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல முட்டை குழம்பு செய்யலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கருகப்பிள்ளை சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அது வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் வதக்கியாச்சு. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக முட்டை குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் இல்லாட்டி மட்டன் குழம்பு மசாலா சேர்த்து செய்யலாம். இப்போ வந்துட்டு இது கூட நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேக வச்சு தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். வேக வச்சுட்டு 2 கட் பண்ணிவிட்டு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி மேலாக சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம முட்டை குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.